வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் நம்ம குருநாதர் சந்திக்கிறதுக்கு வந்துட்ருக்காங்க. இந்த வாரம் இப்போ நம்ம கூட ஒரு அன்பர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? மணி, தருமபுரி. சரிங்க ஐயா, நீங்கள் எவ்வளோ நாளாக ஒங்காரக்குடிலுக்கு வந்துட்ருக்கீங்க? இப்போ இது ரெண்டாவது டைம். ரெண்டாவது டைம். போன மாதம் வந்தேன், இப்போ ரெண்டாவது டைம். எப்படி உங்களுக்கு அறிமுகமாச்சுங்க ஐயா ஒங்காரக்குடில்? அத்ரி டிவின்னு ஜேபின்னு பாப்பார்பட்டிலிருந்து ஒருத்தர் எனக்கு சொன்னார். சரிங்க ஐயா. ஆனால் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், என்னால் போக முடியல. அப்புறமா நாங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியல, வீட்டில் ரொம்ப கஷ்டம். நம்ம எங்கேயாவது ஊரை விட்டு போயிடலாம், இல்லை ஏதாவது இறந்துடலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் போன மாதம் நாங்கள் இங்கே வந்தோம். வந்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு எங்கே வரத்துக்கு எங்களுக்கு பஸ் ஃபேர் கூட சுத்தமாக காசே இல்லை. வர வழியில் ஒரு நண்பர்கிட்ட ஒரு 500 ரூபா கடன் வாங்கிட்டு தான் வந்தோம். அப்புறமா இங்கே வந்த பிறகு வந்து வர வழியில் இன்னொருத்தர் ஒரு 500 ரூபா கொடுத்தாரு, சும்மாவே கொடுத்தாரு. அப்புறமா இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து இரவு தங்கினோம். தங்கிட்டு காலையில் தியானம் பண்ணிவிட்டு ஐயாவை பார்த்தோம். பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அழுது கண்ணீர் விட்டோம். எங்கள் கையில் நெத்தியில் கை வச்சுட்டு நீங்கள் நல்லா இருப்பீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபா கையில் கொடுத்தாரு. அன்றைக்கி வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்கு தேடி வந்து ஒருத்தர் 5000 ரூபா கொடுத்தாரு, தொழில் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோம். அதுக்கு பிறகு வந்து ஒரு 2 லட்சம் ரூபா ஒருத்தர் கொடுத்தாரு. அப்புறமா அதுலேருந்து கொஞ்சம் தொழில் இப்போ இந்த ஒரு மாதத்தில் நல்லா ஓரளவு பரவாயில்லைங்க, நல்லபடியாக தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், எல்லோரும் நல்லா இருக்கட்டும். இன்றைக்கி ஒரு 6 பேரை கூப்பிட்டு வந்தேன், எல்லோரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட அன்னதானத்துக்கு கொஞ்சம் காசு சரி அவருக்கு கொடுத்துட்டு சரி ஐயாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்க. சரிங்க. ஏன்னா மனசில் அந்த ஒரு நிலமையில வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு மனமாற்றம், உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆமாம், அது எப்படி உணர்றீங்க? இல்லை, ரொம்ப 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 சந்தோஷம். எங்கள் வீட்டில் வந்து நீ என் கூட வராத, நான் போய் எங்கேயாவது இறந்துடுறேன்ற சூழ்நிலையில் தான் போன மாதம் இருந்தேங்க. எங்களால் இங்கே வந்து சேரவே முடியல. ஏன்னா சுத்தமாகவே நாங்கள் வீட்டில் 10 ரூபா கூட இல்லாமல் தான் இருந்தோம். அப்புறமா எங்கேயாவது நான் போயிடுறேன்ட்டு எங்கள் வீட்டுக்கார் என்னை விட்டு கொஞ்சம் தூரம் போயிடுச்சு. அப்புறமா இல்லை நானும் வரேன், வா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் நான் கூப்பிடும்போது தான் சரி, வர வழியில் ஒரு நண்பரை வந்து 500 ரூபா கொடுத்தாரு. அதை எடுத்துகிட்டு தான் இங்கே வந்தோம். இன்னொரு வரும்போது இன்னொருத்தர் ஒரு 500 ரூபா கொடுத்தாரு. இங்கே வந்த பிறகு தான் வந்து அவர் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டார். அதை வச்சுட்டு தான் இங்கே வந்தோம். ஆனால் இங்கே வந்த பிறகு 6 மாதமாக தொழில் வந்து கரண்ட் பில் கட்ட முடியாமல் நாங்கள் தொழில் செய்ய முடியாமல் இருந்துச்சு. அப்புறமா பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல. எங்கள் பொண்ணு இங்கே தான் இமயத்தில் படிக்கிறாங்க, அது ஃபீஸ் கட்ட முடியல. அப்புறமா இங்கே வந்த பிறகு தான் ஃபீஸ் கட்ட முடிஞ்சு. அவங்களே எங்களுக்கு நல்லா மரியாதையாக பேச ஆரம்பித்தாங்க, டைம் கொடுத்தாங்க. அப்புறமா இந்த மாதம் 1 மாதத்துக்குள்ளேயே ஓரளவுக்கு நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கிறோம். ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றமாகவே தெரியும், தொழில் நல்லபடியாக போகுதுங்கம்மா. சரிங்க. அந்த ஐயா பார்க்குறப்ப ஐயா பார்க்குற தருணம் முதன் முதல்ல ஐயா சந்திச்சிருப்பீங்களையா? ஆமாம் ஆமாம். அந்த தருணம் எப்படி இருந்துச்சுங்க ஐயா? எங்களால் எதுவும் பேசவே முடியல, நாங்கள் அழுதுட்டு தான் இருந்தோமே தவிர நாங்கள் பேசவே முடியல. சரி, எங்களால் எதுவுமே சொல்ல முடியல. அவரே தெரிஞ்சுக்கினாரு, ஐயோ பாவம், சரி தான் வாங்கன்னு சொல்லிட்டு எங்களை காசு 500 ரூபா கொடுத்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணி வீட்டுக்கு அனுப்புனார். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணி எதா ஆர்டர் எதனா இருக்கா, சரி இதா காசு ஒரு 5000 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒருத்தர் கொடுத்தாரு. அப்புறமா ஒரு வாரம் கழித்து ஒருத்தர் 2 லட்சம் ரூபா கொடுத்தாரு. கரண்ட் பில் கட்டிட்டுங்க, ஒரு 1.5 லட்சம் ரூபா கரண்ட் பில் கட்ட முடியாமல் பெண்டிங்கில் இருந்துச்சு, ஒரு மில்லு வச்சுருக்குறேங்க. அதனால் கரண்ட் பில் கட்டிவிட்டு அப்புறமா தொழில் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஓரளவுக்கு போயிட்டுருக்குதுமா, நல்லபடியாக போயிட்டுருக்குது. சரிங்க. அவர்கிட்ட நாங்கள் பேசவே இல்லை, அவர் அழுதுதாட சரி, நாங்கள் அழுதுக்கு எங்களுக்கு அவர் நல்லா மனசை புரிஞ்சுக்கின்னு அவர் எங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு. சரிங்க. ஐயா வந்து முருகப்பெருமானோட அவதாரமாகவே இங்கே இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறது இப்போ நீங்கள் ஒரு உணர்ந்துருப்பீங்க? இல்லை, கண்டிப்பாக எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறேன், எனக்கு ஒரு மாற்றம் வந்து உடனடியாக வந்து இங்கே தான் கிடைச்சிது. கண்டிப்பாகவே எந்த இடத்துலையுமே என்னால் வந்து அதை யோகிக்க முடியாது, என்னால் அதை மறக்கவும் முடியாமல். அதுக்கு முன்னே நாங்கள் நிறைய கறி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து இங்கே வந்து போன பிறகு என்னால் கொஞ்சம் சாப்பிட முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 50-60% மேலேயும் நான் விட்டுட்டேன். ஆனால் இன்னும் முழுசாக விட்டுன்னா பொய் சொல்லக்கூடாது, ஒரு 60% மேலே என்னால் சாப்பிட முடியல. ஆனால் அது இந்த டைம் வந்து போயிருக்கிறேன், அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு, முழுமையாக விட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக எனக்கு அமையும். சரிங்க ஐயா. இங்கே ஓங்காரக்குடியில் நடக்கக்கூடிய அறப்பணிகளாக இருக்கட்டும், இல்லை ஓங்காரக்குடியில் சார்பாக நிறைய ஊர்களில் மக்கள் அன்னதானமும் அருட்கஞ்சியும் வழங்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? இது வந்து யாருமே நினைக்க முடியாத ஒரு விஷயந்தான், யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இந்த அளவுக்கு பண்ணுறதுன்னு சாதாரணமான விஷயமே இல்லை. இவர் வந்து ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு அந்த அளவுக்கு எல்லாருமே வந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டீங்களா, முதல்ல நல்லா இருக்கீங்களா அப்படின்னு எல்லோரும் இந்த குடியில் இருக்கிற எல்லாருமே வந்து மரியாதையோ அன்பாகவோ எல்லோரும் பேசுகிறது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. அதே ஒரு உண்மையான ஒரு பெரிய விஷயம்னே சொல்லலாம்.
சரிங்க. இங்க ஓங்காரக்குடியில் பத்தி வேற யாருக்கிட்டையும் நீங்க சொன்னீங்களா? இன்னைக்கு ஆறு பேர் கூட்டிட்டு வந்திருக்க. கண்டிப்பா எல்லாருக்கிட்டையும் ஒரு பத்து பேருக்கு மேல சொன்னேன், நானே செலவு பண்ணி கூட்டு போறேன் வாங்க ஒரு பத்து பேருக்கு சொன்னேன், ஆனா யாரும் வர முடியாது சூழ்நிலை ஆயிடுச்சு. கண்டிப்பா அடுத்த டைம் இன்னும் ஒரு பத்து பேர் சேர்ந்து கண்டிப்பா நான் கூட்டு வருவேன். சரிங்க. ஓங்காரக்குடியில பத்தியும் ஆசானை பத்தியும் மற்ற மக்கள்கிட்ட சொல்றப்ப என்னன்னு சொல்லுவீங்க ஐயா? அரங்க டிவி பார்த்துட்டு இருக்க மக்களுக்கும் எங்களுக்காக சொல்லுங்க ஐயா. இல்ல கண்டிப்பா நான் சொல்றது எல்லாமே அவர் நம்புங்க. அவர் சொல்ற மாதிரி மாதம் ஒரு டைமாவது ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுங்கன்னு அவர் சொல்கிறாரு. கண்டிப்பாக நம்மளோட பூர்வ புண்ணியம், பெரியவங்க பண்ண பாவம், நாமளே நிறைய தப்பு பண்ணுறோம், அதனோட பாவம் நிறைய விலகி போகும். அதனால் அவர் சொல்கிற விஷயம் நம்ம கடைப்பிடிச்சோம்னா வாழ்க்கையே நம்ம கண்டிப்பாக எங்கேயோ போயிடலாம். எப்பேற்பட்டவனுக்கும் வந்து கஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் இங்கே வந்து போனோம்னா அந்த கஷ்டம் வந்து கண்டிப்பாக நீங்கிடும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கிடும். சரிங்க. ஆசான் வந்து ஒரு 131 மகான்களோட போற்றி தொகுப்பை வந்து தொகுத்து நமக்காக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை டெய்லியும் படிப்பீங்களா நீங்கள்? இல்லை என்னால் படிக்க முடியறதில்ல, நான் ஃபோனில் கேட்பேன். டெய்லி வந்து படுக்கும்போது காலையில் எந்திரிக்கும் போது 5 மணிக்கு எந்திரிச்சிட்டுனா வேலை செஞ்சுக்கிட்டே அது ஃபோனை வந்து காதில் வச்சுக்கிட்டு தான் அதை கேட்டுகிட்டே தான் இருப்பேன். நைட்டில் அது மாதிரி நான் படுக்கும்போது நான் வச்சுட்டு தான் படுக்குவேன். எப்பவுமே என்ன அறியாமலே அவர் நாமத்தை சொல்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குது. நடக்கும்போது போகும்போது வரும்போது இந்த ஒரு மாதம் எப்பவுமே அவர் என்ன அறியாமே மனசுக்குள்ளே அந்த நாம தான் ஓடிட்டுருக்குது. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமி திருவடிகள் போற்றி இப்படின்ற வாசகம் என்ன அறியாமே போயிட்டு தான் இருக்குது. அதனால் அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன்மா. சரிங்க. ஐயாவோட ஸ்பீச்லாம் கேட்டிருக்கீங்களா ஐயா? முன்னாடி பேசின ஸ்பீச். அதுதான் இப்போ வேறு எதுவுமே நான் கேட்கறதில்ல. என் ஃபோனில் வந்து அவர் ரவி அண்ணா வந்து எனக்கு அதை வச்சு கொடுத்தாரு. அந்த யூடியூப்பில் அவர் பேசுறது தவிர வேறு எதுவுமே இப்போ நான் கேட்கறதில்ல. என் எந்திரிச்சா அதை தான் கேட்பேன், டைம் இருக்கும்போது அதான் கேட்பேன். வேறு இப்போ நான் படமோ மற்றதை பார்க்கறது கூட அதிகமாக நிப்பாட்டிட்டேன். எப்பவுமே நான் அதான் பார்க்குறேன். சரிங்க. ஆசான் பேசின ஸ்பீச்லலாம் உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒரு கருத்துக்கள் ஒரு மனசில் நின்றுருக்கும் இல்லைங்களா? ஆசான் சொன்னதில் அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா எங்களுக்கு? இல்லை அவர் சொல்கிற 4 கருத்துமே வந்து என்ன, அன்னதானம் போடுங்க, புலால் மறுத்துருங்க, மற்றவங்களோட மனசை நோக நம்ம நடந்துக்கக்கூடாது அப்படின்றாரு. கண்டிப்பாக அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த 4 விஷயமும் உண்மையான விஷயமே, எல்லாருக்குமே தேவையான விஷயமும் கூட. ஏன்னா மற்றவங்க மனசு நோக அவங்க கண்ணீர் விட்டு அழுதாங்கன்னா அது நமக்கு மிகப்பெரிய பாவம். அதனால் வந்து அது அவர் சொல்கிற 4 விஷயமே ரொம்ப நல்ல விஷயம்தான். அது ஃபாலோ பண்ணவே போதும், வேறு எதுவுமே நமக்கு நாம் செய்யணும் அப்படிங்கிறது விஷயமே இல்லை. நான் இதை பேச அனுமதிச்சது ரொம்ப நன்றி. நான் இந்த வாய்ப்பை நான் எதிர்பார்க்கலை. நான் இங்கே இன்னும் மென்மேலும் நிறைய பேர் கூப்பிட்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேர் வாங்க, இங்கே ஐயா கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்க. எல்லோரும் நல்லா இருக்கலாம், எல்லோரும் நல்லா இருங்க. ஓம் சரவண ஜோதியே நம்ம நம்ம. ரொம்ப நன்றிங்க. எது நேரம் வரையிலும் உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு அரங்க டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கலாங்க ஐயா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா.